முல்லைத்தீவில் மாணவிகள் பலர் துஷ்பிரயோகம் ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் கூட்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாடசாலை மாணவிகள் பலர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் ஆசிரியர் ஒருவரும் மாணவர்கள் பலரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் ஆசிரியரும் மாணவர் ஒருவரும் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் என்ற நீதிமன்றத்தில் காவல்துறையினர் மாணவர் ஒருவர் எதிர்வரும் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதோடு ஏனைய ஐந்து மாணவர்களுக்கும் நீதிமன்ற பிணை வழங்கப்பட்டுள்ளதோடு மேலும் பலரை தேடி காவல்துறையினர் மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார்கள் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கற்பிக்கின்ற ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் இணைந்து பல பாடசாலை மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதோடு பாலியல் சேட்டை புரிந்து பாலியல் துஷ்பிரயோகத்திலும் ஈடுபட்டுள்ளார்கள் ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவிக்காக நியமிக்கப்பட்ட ஆசிரியர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு வந்த நிலையில் குறித்த ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் சிலர் இணைந்து மாணவிகள் பலரின் நிர்வாண புகைப்படங்களை வைத்து அச்சுறுத்தி அவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவங்கள் பல பதிவாகியுள்ளன இவ்வாறாக ஆசிரியரும் மாணவர்கள் சிலரும் செய்த சேட்டையை முல்லைத்தீவு இளைஞர்கள் கண்டறிந்து ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தொலைபேசியை எடுத்து பார்வையிட்டுள்ளார்கள் அதன்போது பல மாணவிகளின் நிர்வாண வீடியோக்கள் மாணவிகளின் நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் மாணவிகளுடன் தவறான முறையில் நடந்து கொண்ட வீடியோக்கள் இருப்பதை அவதானித்து அதனை சோதித்தபோது அந்த ஆசிரியரும் மாணவர்களும் இந்த செயற்பாடுகளில் தொடர்பு கொண்டிருந்தமை தெரியவந்துள்ளது ஆசிரியர் குறிப்பிட்ட மாணவர்களை பயன்படுத்தி மாணவிகளை காதல் விலையில் அவர்கள் அவர்களூடாக மாணவிகளின் புகைப்படங்களை பெற்று அந்த ஆசிரியரும் மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளார் இவ்வாறான பின்னணியில் இந்த ஆசிரியருடைய தொலைபேசியில் இருந்த ஆவணங்கள் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது பாதிக்கப்பட்ட பெண்கள் சிலரையும் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்திருந்தனர் அதன்போது அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினர் மாணவியொருவரை ஆசிரியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்தமை மருத்துவ பரிசோதனைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தகவல் வெளியானதை அடுத்து ஆசிரியர் தலைமறைவாக இருந்த நிலையில் ஆசிரியரோடு சேர்ந்து இவ்வாறான செயற்பாட்டை முன்னெடுத்த முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த ஆறு இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள் இவ்வாறான பின்னணியில் தலைமறைவாக இருந்த ஆசிரியர் இன்று சட்டத்தரணி ஒருவரூடாக நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார் இந்தவேளை பாதிக்கப்பட்ட நபர்கள் சார்பாக சட்டத்தரணி எஸ் தனஞ்சியன் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார் பெண் பெற்றோர்கள் மிக அவதானமாக தங்களுடைய பிள்ளைகளின் செயற்பாடுகளை அவதானிக்குமாறும் இவ்வாறான விசாரணைகளில் அகப்படுகின்ற போது அவற்றை மறைக்காது உரிய சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தி இவ்வாறான நபர்களை தண்டிப்பதற்கும் முன்வர வேண்டும் இல்லையெனில் தொடர்ச்சியாக இவ்வாறானவர்கள் பெண் பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்வதும் அல்லது சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி அந்த பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை சிதைக்க இந்த செயற்பாடுகள் தொடரும் ஆகையினால் பிள்ளைகளின் பெற்றோர்கள் இந்த விடயத்தில் மிகவும் அக்கறையாக செயற்படவும் என சமூக ஆர்வலர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள்